Hi friends, ellarkum vanakkam. In the video, we will talk about our seminar class. The seminar class is attend the seminar class. Maximum, I have a aloe blouse, aloe chudidar, aloe dress, stitch. அப்போ வந்து இதுக்கு டைரக்டா ஒருத்தர நிக்க வெச்சு அவங்க அளவு எடுத்து நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்ணணும் அப்படிங்கற இது வந்து இல்ல அப்படிங்கறவங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். என்ன காரணம் அப்படினா நம்ம வந்து டைரக்டா பாடியில அளவு எப்படி எடுக்கணும் அதனுடைய மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி வந்து கால்்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நேரடியான விளக்கங்கள். அதாவது உங்களுக்கு நேரடியா பார்த்து டவுட்ஸ் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்டா நீங்க ஒரு கஸ்டமரையோ அல்லது உங்களுடைய வீட்ல இருக்கவங்களையோ நம்ம வந்து நேரடியா நிக்க வெச்சு அளவெடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து நீங்க வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம கான்ஃபிடண்டா அதை வந்து பண்ணலாம். அடுத்து வந்துட்டு நமக்கு வந்து என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் முதல்ல தேவை அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏதோ ஒரு அளவு எடுத்து எப்படியோ ஒன்னு வெச்சு நம்ம தைக்கறோம் அப்படிங்கறதுல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஏனா நீங்க இப்ப என்கிட்ட கேட்டிருக்க டவுட்ஸ் எல்லாம் வெச்சு தான் நான் இத வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். அப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு நம்ம என்னென்ன அளவு முதல்ல எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஒரு குழந்தைன்னா என்னென்ன அளவு எடுக்கணும் ஒரு பெரியவங்க அப்படின்னா என்னென்ன அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அதனுடைய அளவுகள் வந்து என்னென்னு வரிசைப்படுத்தி நீங்கள் எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை நல்லபடியாக நீங்கள் வந்து தைக்க முடியும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா நிறையா பேருக்கு அளவை எடுக்கிறத அப்படியே தான் அப்ளை பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். அப்படி பண்ணனாலும் அதில் வந்து நிறைய ஃபால்ட் வருது அப்படின்னு சொல்லி, அதாவது ஒன்னா ஷோல்டர் ஃபால் வருது இல்லையா, பேக் ஆம் ஹோல் லூஸு, இல்லாட்டினா ஃப்ரெண்ட் ஆம் ஹோல் லூஸு, இல்லாட்டினா கப் ஷேப் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகலை, ஸ்லீவ்னுடைய அண்ட்ரா இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஒரு ப்ளவுஸை நம்ம தைக்கும்போது. அப்போது இதுக்காக தான் நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அதில் இருக்க எல்லா அளவுமே, அதாவது ஒரு செஸ்ட் ரவுண்டில் இருந்து ஷோல்டர் அளவில் இருந்து இடுப்பு சுற்றளவில் இருந்து முன்பக்க உயரம் என்ன வைக்கிறது, முன்னாடி ஓப்பன் உயரம் எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே, அதாவது ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவு, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து அதனுடைய ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஸ்லீவோ யோக்கோ எல்லாம் கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறதுக்கான மெஷர்மெண்ட் சார்ட்டு 32 சைஸில் இருந்து 50 சைஸ் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் சார்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து நிறையா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம தைக்கிற ப்ளவுஸு மேக்ஸிமம் வந்து இப்போ அளவெடுத்து தான் தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸில் அளவெடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவு வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே இப்படி தான் தைக்கணும்ன்ட்டு. அதுவே ஒரு சார்ட்டில் இருக்க அளவு வச்சு நீங்கள் தைக்கும்போது ஒரு பாடியில் நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகும். அதை வச்சு நீங்கள் அப்படியே வந்து கட்டிங் போட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு பேட்டர்னாக யூஸ் பண்ணி ரெடிமேட் ப்ளவுசஸ் கூட நீங்கள் வந்து அதில் வந்து கட்டிங் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 hours அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம். அதாவது உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் பர்சனலாக என்றைக்காக இருந்தாலும் கால் பண்ணிவிட்டு பிஃபோர் கால் பண்ணிவிட்டு என்றைக்கு என்னான்ட்டு நீங்கள் டேட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து 2 hours உங்களுடைய எல்லா டவுட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 hoursக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட தேவையில்லை. செமினாருக்கு கட்டுற அந்த 1000 rupees ஒர்த்து தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் டவுட்ஸ் கேட்கும்போதும் சரி, இந்த சார்ட்டினோட ரேட்டும் சரி, நம்ம இந்த செமினார் சம்மந்தப்படாமல் தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யும்போது இதனுடைய காஸ்ட்டும் அதிகம், இதனுடைய வேல்யூஸும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். என்ன, நான் வந்து ஒரு செமினார் ரெடி பண்ணுறேன், எனக்காக என்னை பார்க்குறக்காக வரீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நான் கொடுக்கறது வந்து என்னுடைய பக்கத்தில் இருக்க ரெஸ்பான்ஸ் இது. அதனால் நான் வந்து இதை உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி நிறையா பேர் வந்துட்டு டவுட்ஸ் நிறையா பேர் கேட்குறீங்க, நிறையா பேர் வந்துட்டு அதில் என்ன யூஸ் என்ன இதுன்னெல்லாம் கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் மேக்ஸிமம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற, அதாவது ஒரு 100% உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சிங் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பேசிக்லேருந்து நீங்கள் வந்திருக்கலாம், கிளாஸ் போயிருக்கலாம், இல்லை என்ன எவ்வளவோ எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் நிறைய பேர் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நீங்கள் எனக்கு எல்லாருமே சொல்லியிருக்கிற சில டவுட்ஸ் தான் நான் இப்போ சொல்கிறது.
இதை எல்லாருமே நேருக்கு நேர் நீங்கள் கேட்கும்போது அவங்கவுங்க டவுட்ஸை நான் நேரடியாக நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் பல பேர் நம்ம சந்திக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கூடும், உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும், நம்மளை மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பெண்கள் மனசு விட்டு பேசும்போது அவங்களுக்கான ஒரு மேடை நம்ம கொடுக்கும்போது உங்களுடைய இதை எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாரு கூடயுமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லணுன்னா இதில் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு ஃபேஷன் லெவலில் அவங்க திங்க் பண்ணும்போது பேசிக்காக நம்ம எதிலிருந்து போகணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஏன்னா ஃபேஷன் ஸ்டூடெண்ட்ஸே எங்கிட்ட நிறைய பேர் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. ஏன்னா பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், எப்படி அளவெடுக்கணும், நம்ம அதாவது நம்ம ஒரு கமர்ஷியலாக போகிறது வேறு, நம்ம வந்து வீட்டில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறது வேறு, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் மட்டும்தான் நம்ம கமர்ஷியல் ரேஞ்சுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒன்று செய்ய முடியும். அப்போ அந்த பேசிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் அளவெடுக்கிற முறையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் வந்து கட்டாயத்தின் பேரில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் வந்து அவங்களுடைய ஏதோ ஒன்று நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று நம்ம சாதிக்கணும், நமக்கான ட்ரெஸ்ஸை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற எவ்வளவோ ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் இந்த ஃபேஷன் டிசைன் கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் சரி, எந்த இயராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பேசிக்காக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்தது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் போகிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ஒரு நல்ல ஒரு புரிதலோடு நீங்கள் வந்து அதை பண்ணலாம். ஏன்னா ஒரு புள்ளி வச்சு நம்ம ஒரு கோலம் போடும்போது டைரெக்டாக கோலம் வந்து நம்ம போட முடியாது, புள்ளி வச்சு தான் போட்டாகணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பேசிக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கண் கட்டி விட்ட மாதிரி தான் அந்த இதில் இருக்காங்க. ஏன்னா நான் மேக்ஸிமம் இதில் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டிச்சிங்கோ அந்த இதுவோ எல்லாம் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்போ அவங்க வந்துட்டு நமக்கு பேசிக் நிறைய பேர் எங்கிட்ட கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு நிறைய பேர் ஃபேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னாவே போதும், நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போகிற எல்லா இதுலேயுமே வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எப்படி டிசைன் பண்ணும் அப்படிங்கிற வரைக்குமே உங்களுக்கு இந்த பேசிக்லேருந்து போனால் தான் அந்த புரிதல் கிடைக்கும். அதனால் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தரப்பில் ஒரு கடையை நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கடையில் வந்து நம்ம என்னென்ன ப்ளஸ் மைனஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுனா கூட உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக டைம் இருக்குது. அவங்கவுங்களுடைய டவுட்ஸை நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க, ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க, அதை என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் நல்லா எல்லாருக்கும் கேட்குற மாதிரி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி அது எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய தரப்பில் நான் வந்து உங்களுக்கு இந்த இதை வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தின் பேரில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணும், நிறைய பேர் என்கொயரிஸ் வரீங்க, நிறைய பேர் இது பண்ணுறீங்க, அதே ஸ்பீடில் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறதுக்கும் அடுத்து இதை முடிச்சுட்டு அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாகவே, அதாவது சீட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க, சீட்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. ஏன்னா நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் டைமில் எதுவுமே சொல்லலை, 10 டேஸ் 15 டேஸில் சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணணும், உங்களுக்கு நிறையா வந்து பொறுப்புகள் இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் நான் வந்து 5ஆம் தேதி 6வது மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 11 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஈரோடு மாநகராட்சி திருமண மண்டபம், அதாவது பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே இருக்கிற அந்த மண்டபத்தில் நான் வந்து செமினார் கிளாஸ் வந்து அதாவது எல்லாமே இது பண்ணி புக் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கணும். அதாவது மோஸ்ட்லி நிறையா பேர் கேட்குற விஷயங்கள் எல்லாம் ஃபோனில் என்கொயரிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதுக்கு எல்லாமே சாதகமாக நான் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இதில் கலந்துக்கணும். நீங்கள் சீக்கிரம் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை தெரிவித்து, ஏன்னா நானும் வந்து சீட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணால் தான் அடுத்த இதுக்கான ஸ்டெப்பு நான் அடுத்த ப்ரிப்ரேஷன் நான் பண்ண முடியும். அதனால் நீங்கள் தயவுசெய்து சீக்கிரம் கூடிய சீக்கிரம் இதில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய ரிக்வெஸ்ட். உங்களுக்கு வந்து இதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய கான்ஃபிடென்ட் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இதில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு நான் மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.